தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பில் வந்து ஏற்கனவே சேர்ந்தவங்க அதை திரும்ப கைவிட்டாங்கன்னா 10 லட்சம் வரை அபராத தொகை செலுத்த வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றிய டீட்டெயில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளில் சேர்ந்த கல்லூரிகளில் இருந்து விலகும் பட்சத்தில் அபராத தொகையாக 1 லட்சம் முதல் 10 லட்சம் வரை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவிச்சிருக்காங்க. மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் இடங்களுக்கான கலந்தாய்வு 2 கட்டங்களாக நடைபெற்று முடிந்திருக்கு. அதன் வாயிலாக அந்த இடங்கள் அனைத்தும் முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அவ்வாறு கலந்தாய்வில் இடம்பெற்று கல்லூரிகளில் சேர்ந்த மாணவர்கள் படிப்பை பாதியில் கைவிடுவதாக இருந்தால் அபராத தொகையை செலுத்த வேண்டும் என கேட்டுட்ருக்காங்க. இது குறித்து மருத்துவ கல்வி இயக்குநரகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிப்பில் சேர்ந்த மாணவர்கள் அதனை தொடர விரும்பாவிட்டால் சனிக்கிழமை அதாவது ஆகஸ்ட் 3 இன்று முதல் கல்லூரியில் இருந்து விலகி அந்த இடங்களை திரும்ப ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வேளையில் இந்த சனிக்கிழமை ஒப்படைக்காவிட்டால் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் அதாவது ஆகஸ்ட் 4 மற்றும் 5 தேதிகளில் கல்லூரியை விட்டு நிற்கும் பட்சத்தில் கலந்தாய்வின் போது அளிக்கப்பட்ட உறுதி சான்றிதழின்படி 1 லட்சம் அபராதமாக செலுத்த வேண்டும். ஆகஸ்ட் 6 தேதி அல்லது அதன் பிறகு கல்லூரியிலிருந்து விலகுபவர்கள் 10 லட்சம் வரை அபராதம் செலுத்த வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போன்று பிடிஎஸ் இடங்களை பெற்றவர்கள் படிப்பை தொடர விரும்பாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமைக்குள் ஆகஸ்ட் 4 தேதி தங்களது இடங்களை திரும்ப ஒப்படைக்கலாம். அதுவே ஆகஸ்ட் 5 அல்லது 6 தேதிகளில் படிப்பை கைவிடுவதாக இருந்தால் 1 லட்சம் அபராதம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது கல்லூரியில் விட்டு நின்றால் 10 லட்சம் வரை அபராதம் செலுத்த வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஏற்கனவே கல்லூரிகளை சேர்ந்தவர்கள் நிற்கலாமா இல்லையான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அப்படி யாராவது நிற்கிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சனிக்கிழமைக்குள்ள நின்னால் மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் விலகினீங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 லட்சம்லேருந்து உங்களுக்கு 10 லட்சம் வரையுமே அபராதம் விதிப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இது. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.